ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவல் லாக்ஸ். நம்ம வேகமான் டூரோட நெக்ஸ்ட் டேவை பற்றி என்ன வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டு தூங்கிட்டோம். ஸோ அடுத்த நாள் எந்த பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டில் ஒரே மிஸ்டாக இருந்தது. கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா மிசிபிலிட்டியே இல்லை ரிசார்ட்டை சுற்றி. பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி காரில் இப்படி இருந்தது. சரி, இதுதான் சார்னு சொல்லிட்டு நான் வீடியோ கார் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ரிசார்ட்டை சுற்றி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மிஸ்ட் இன்னும் அதிகமாகிடுச்சு. ரிசார்ட்டுக்குள்ளே பயங்கரமான மிஸ்ட்டு, விசிபிலிட்டியே இல்லை. கொஞ்சம் தூரம் தள்ளி உங்களுக்கே பார்த்து தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கடுத்து நாங்கள் ரிசார்ட்லேயே ஒரு ஜீப் புக் பண்ணி நாங்கள் சைட் சீயிங் கிளம்பிட்டோம். ஒரு பேக்கேஜ் மாதிரி அவங்களே இந்தந்த சைட் சீயிங் இந்தந்த பேக்கேஜ்னு கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு பேக்கேஜ் சூஸ் பண்ணி சைட் சீயிங் கிளம்பினோம். நாங்கள் ஃபஸ்ட் ரீச் ஆன ஏரியா பார்த்திங்கன்னா தவளப்பாறை வியூ பாயிண்ட். பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ்டியாலாம் இல்லை. ஸோ எல்லாம் விசிபிளாக தெரிஞ்சது நல்லா இருந்தது. நான் எப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, நானும் எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொட்டமலை வியூ பாயிண்ட். இது அதில் மிஸ்டியால் பட் ஆனால் அந்த போகிற ஏரியாலாம் பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது. நீங்கள் கார்லாம் வந்தீங்கன்னா இந்த ஏரியா ரீச் பண்ண ரொம்ப கஷ்டம் இந்த வியூ பாயிண்ட்லாம். ஏன்னா போகிற ரோடு எதுவுமே நல்லா இல்லை. ஒரே கல் முள்ளுமாக இருக்குது, ஒரே பள்ளம், ஒரே மேடு அப்படி இருக்குது. கார் வந்தீங்கன்னா காரே டேமேஜ் ஆகிடும். நீங்கள் வந்து கார் வந்தீங்கன்னா வேகமான இந்த ரிசார்ட்லேயே கார் நிறுத்திட்டு ஒரு வேன் புக் பண்ணிட்டு ஒரு ஜீப் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஜீப் அதான் தாங்க முடியும் இந்த ரோடெல்லாம். அந்த மாதிரி ரோடு கண்டிஷன் இங்கே காட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டம் ஓட்டுறது. காரெல்லாம் ஜீப் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இன்னும் கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணோம். ஒரே இந்த டீ எஸ்டேட்லாம் வந்துட்டு இருந்த நேரத்தில் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இல்லை, என்ஜாய் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணோம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் வியூ பாயிண்ட் பண்ணோம். இடுக்கி டேம் பின்னாடி இருக்க வியூ பாயிண்ட் இது. ஒரே மிஸ்டியாக இருந்தது உங்களுக்கே பார்த்தா தெரியும். சரி மிஸ்ட்டு, விசிபிலிட்டியே குறைஞ்சி போச்சு இந்த வியூ பாயிண்டில். இந்த ஒரு வியூ பாயிண்ட் போகிறதுக்குள்ள ஒரு வழியே ஏறுது. ஏன்னா ஒரே பள்ளம் மேடு காட்டுக்குள்ளே ஒரே சந்துக்குள்ளே நுழைஞ்சி பயங்கரமாக ஓட்டுறாங்க. அதான் ஓட்டுற டிரைவரே என்ன சொல்கிறாரு, ரொம்ப ரிஸ்கியான வேலைங்க அது, ஆனால் நான் வரேன் அப்படிங்கிறாரு. ரோடெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ டேஞ்சராக இருக்குது. ஓட்டுறது மிஸ் ஆச்சுன்னா விழுந்துடும் போல இருக்கு பழத்தில். அந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மிஸ்டியாக இருக்குன்னு. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்தில். பட்டனா என்ஜாய் பண்ணுறது நல்ல இடம் அது. இயற்கை நேச்சர் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வியூ பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இப்போ போனதுலேயே. சரி, அங்கேருந்து கிளம்பி போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அருவி மாதிரி ஸ்ட்ரீம் மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அங்கேருந்து வீடியோ எடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு தள்ளி அருவி இருந்தது. அந்த அருவிக்கு போனோம். ஆக்சுவலி இந்த அருவி பக்கத்தில் ஒரு குகமாக இருக்கும் போல இருக்குது. அந்த குகைக்குள்ளே ஆக்சுவலி வந்து இப்போ சீசன் மழை சீசன்லாம் ஒரே வெள்ளம் போல இருக்குது. சுனநிலையில் போக முடில. மற்றபடி அந்த மழை சீசன்லாட்டியும் நல்லா குளிக்கிற மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ தண்ணி அதிகமாக தானே குளிக்க முடியல எங்களால். ஸ்ட்ரீம் பயங்கர வேகமாக போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் இறங்கவே இல்லை, தூரத்தில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
கிளைமேட்டுக்கு பயங்கர கோல்டாக இருக்குது. இந்த அருவியில் இறங்கினா தான் அடிச்சுட்டு போயிடும் போல இருக்கோம் வேகம். ஸோ அதனால் இங்கே இறங்கவே இல்லை, சேஃபாக மேலே இருந்துட்டோம். நாங்கள் அப்புறம் திரும்பி அங்கேருந்து கிளம்பிட்டோம். அறிவிப்பு ரோடெல்லாம் பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது. டிரைவர் அப்படியே சமாளித்து ஓட்டினார். அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட், ஒரு டாப் மோஸ்ட் இடத்துல இருந்தது, ரொம்ப டேஞ்சரான ஏரியா. அடுத்து இன்னொரு வியூ பாயிண்ட் போனோம். இங்கிருந்து நாங்கள் அப்படியே ரிசார்ட் திரும்பி கிளம்பிட்டோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் மழை பெய்யுது, ஒரு சமயம் வெயில் காயுது, அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது கிளைமேட். ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக இல்லை. இது இன்னொரு இடம், அப்படியே ஒரு ரிவர் நடுவில் நம்ம ஜீப்பு நிறுத்திடுறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து வீடியோ எடுத்தேன். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இங்க தண்ணி எந்த வேகமா இல்லை, ஸோ அதனால இறங்க முடிஞ்சது பிரச்சனை இல்லை. குளிக்கனாலும் குளிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் அங்கே ரிசார்ட் திரும்பி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வேகமன் விழா கூட திரும்பி உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.